மதுரையில் ஓய்வு பெற்ற அரசு மருத்துவரின் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக 21 சவரன் நகைகளை திருடிய அவருடைய ஓட்டுநரை சிசிடிவி காட்சிகள் உதவியோடு போலீசார் கைது செய்தனர். மதுரை எல்லீஸ் நகர் அருகே தமிழ்நாடு குடியிருப்பு காலனியில் குடும்பத்துடன் வசித்து வரும் ஓய்வு பெற்ற அரசு மருத்துவர் நாராயணன் வீட்டில் தத்தநேரி பகுதியைச் சேர்ந்த ஜெயராமன் கடந்த 3 ஆண்டுகளாக ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். இதற்கிடையே மருத்துவரின் வீட்டில் இருந்த 21 சவரன் நகைகள் மாயமானதால் வீட்டில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது ஓட்டுநர் ஜெயராமன் நகைகளை திருடியது தெரிய வந்தது. இதனையடுத்து எஸ்எஸ் காலனி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் அடிப்படையில் ஜெயராமன் கைது செய்யப்பட்டார்.